வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லிக்கிட்டு வர்றோம் இந்த நிறைய திருமணம் முடித்து கணவன் மனைவிக்குள்ளக்க சண்டை சச்சரவு பிரிவினையை சந்திக்கக்கூடியவங்களுக்கு அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு முறையற்ற நபரை விரும்பக்கூடிய பெண்களுக்கு அதாவது சமுதாயத்தில் ஏற்ற தாழ்வு அல்ல பொருளாதாரத்தில் ஏற்ற தாழ்வு அல்ல கேரக்டரில் சரியில்லாத நபர்களே என்னிடம் மேக்சிமம் அந்த பொண்ணு வந்து விரும்புது அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகத்தை கொண்டு வந்தாங்கன்னா அம்மா இங்கே ஜாதி பார்க்காதீங்க இந்த ஜாதக ரீதியாக இந்த பெண்ணு இவரைத்தான் கல்யாணம் பண்ணுங்கிறது ஜாதகத்துடைய அமைவு பையன் கேரக்டரில் நல்ல பையன் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பொண்ணுக்கு வந்து நல்ல பையன்தான் வருமா வருவார் ஸோ இவருக்கு இந்த பெண்ணுக்கு வந்து இப்படித்தான் ஜாதக அமைவு இருக்குது மாற்று சமூகத்திலும் மாற்று ஒரு மதத்தையும் கல்யாணம் பண்ணுறது தான் ஜாதகத்தோட அமைவு ஜாதகம் நல்லா தான் இருக்குது இந்த பொண்ணு காதல் திருமணம் முடித்து போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு இருந்தால் அதை ஓப்பனாக உடச்சி சொல்லிடுறது உண்டு சரி இந்த பெண்ணு ஒருவேளை அப்படி காதல் திருமணம் பண்ணி ஃபெயிலியர் ஆகிற மாதிரி இருந்தால் மட்டும் கேரக்டரில் மட்டும் பையன் பையனுடைய டேட்டா பர்த் கொடுத்து பாருங்கன்னா கேரக்டரில் மோசமாக இருந்தால் மெட் மட்டும்தான் இந்த பரிகாரம் சொல்கிறேன் மற்றபடி நான் சொல்கிறது இல்லை ஏன்னா காதலை அவங்களுடைய காதலை பிரிக்கிறதை பிரித்த பாவம் என்னை சாரும் அதனால் நான் சொல்கிறதில்ல ஸோ அந்த மாதிரி வர்றவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவு அதே மாதிரி விரும்புகிற விரும்பக்கூடிய நபர்களை பிரிப்பதற்கும் அதே மாதிரி விரும்பிய நபர்களை சேர்ப்பதற்கும் என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொழு கண்ணி அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது அந்த தொழு கண்ணிங்கிற மூலிகை கொல்லி மலையில் மகு பகுதியில் மட்டும்தான் கிடைக்கும் இல்லைன்னா சில மலைகளில் சில இடங்களில் கிடைக்கும் இந்த கிடைக்கிது அந்த தொழு கண்ணியை சி காப்பு கட்டி எடுத்து அதை மூலிகை சாராகவும் கொடுக்கலாம் இல்லை எந்திர பிரயோ பிரயோகம் செய்து அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும் பொழுது அவங்க கண்டிப்பாக பிரிஞ்சவங்க சேர்றாங்க சே ஏற்கனவே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க சேர்றாங்க இல்லை வேண்டாம் அப்படின்னாலும் கட் பண்ணி விட்டுருது இது வேண்டாம் அப்படின்னாலும் கட் பண்ணி விட்டுருது சில பேர் தவறான ஒரு பழக்கத்தில் போய் சிக்கிக்குவாங்க அவங்களை பிரித்து கொண்டு வர்றதுக்கும் பெண்களோ இல்லை ஆண்களோ தவறான பழக்கத்தில் போய் சிக்கிக்கிட்டு குடும்ப வாழ்க்கையை கெடுத்துக்குவாங்க அவங்களை மனதை மாற்றுவதற்கும் இந்த தொழுகண்ணின்னு சொல்லக்கூடிய மூலிகை எடுத்து அதை அவங்களுக்கு பிரயோகம் செய்து கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக நல்ல மாற்றம் ஏற்படுகிறது ஸோ இதை செய்து வெற்றி கண்டதும் உண்டு மீண்டும் ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்